சக்தி விகடன் நேயர்களுக்கு சந்தியாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம யாருன்னு உணர்ற ஒரு விஷயம். என்னோட குலதெய்வம் முனீஸ்வரன், இஷ்ட தெய்வம் வந்து சிவன். சிவன் வந்து 6 வருஷமாக வழிபட்டுட்டு இருக்கேன். துன்பங்களை அதிகமாக ஏற்றுக்கிட்டு அதை சமாளிக்கிறதுக்கான சக்தி எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னு நான் ஒரு தருணத்தில் உணர்ந்தேன். அப்பத்துலேருந்து பிடிச்ச கோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். திருவண்ணாமலை கோவில் பிரசாதம் புளிசாதம். மகான் யாரும் இல்லை, அப்பா அம்மா தான். கிருத்திகைக்கு மட்டும் என் அப்பா அம்மாக்காக இருப்பேன். அம்மாவுக்கு வந்து முருகன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அம்மாக்காக நான் கிருத்திகை அன்னைக்கு மட்டும் விருதம் இருப்பேன். ஆன்மீகத்தில் எனக்கு ஈடுபாடு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னோட அம்மா தான். அம்மா சாமி கும்பிட்றத பார்த்து பார்த்து எனக்கும் சாமி கும்பிடணும், அவங்களுக்காக கும்பிடணும்னு ஆரம்பித்தேன். கடைசியில் அது ஒரு நல்ல வைபாக நான் ஃபீல் பண்ணதுனால இப்போ நானே கும்பிட ஆரம்பிக்கிறேன். திருவண்ணாமலையிலேருந்து நான் ருத்ராட்ச கொட்டை வாங்கினேன். அது வாங்கின நாள்லேருந்து நான் அதை சாமி முன்னாடி வச்சுட்டு தான் நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் விபூதி வைக்கிறது என்னுடைய பெரிய வழக்கம். எவ்வளோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் என்ன விழாக்களுக்கு போனாலும் நான் விபூதி வச்சுட்டு தான் வருவேன். அதனால் அது ரெண்டும் மட்டும் என் பூஜை அறையில் எப்பவுமே இருக்கும். கண்டிப்பாக நான் ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்பட்டிருந்தேன். பண விஷயமாக இருக்கட்டும், இல்லை பிரச்சனைகளாக இருக்கட்டும், பர்சனலாக சில விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ விடிஞ்சால் சில பிரச்சனையை நான் தீர்க்கணும், அதை நான் எப்படி தீர்ப்பேன்னு எனக்கு தெரில. அதுக்கான வழியும் என்கிட்ட இல்லை. அப்போ நான் உடஞ்சி போய் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலில் போய் நான் எப்பவுமே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது அழணும்னு தோணுச்சுன்னா நான் அங்கே தான் போய் உட்காந்து அழுவேன். அப்போ நான் உட்காந்துருக்கும்போது நான் அழலை, சிவனை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தப்போ சம்மந்தமே இல்லை. அந்த லேடி எங்கேருந்து வந்தாங்க என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்துட்டு எல்லா பிரச்சனையும் நாளைக்கு சரியாயிடும், கவலைப்படாமல் போய் தூங்குன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு எனக்கு ஏதோ கடவுளே வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது என்னுடைய நம்பிக்கையா இல்லை அது நடந்துச்சான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அவங்க சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு நான் என்ன நானே சரி பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தூங்குறேன். அடுத்த நாள் நான் என்ன பிரச்சனை நினச்சினோ அந்த பிரச்சனை காணாமல் போன மாதிரி இருந்தது. அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அது பாட்டு எல்லாரும் நார்மலாக இருக்காங்க, எல்லாரும் நார்மலாக போயிட்டுருக்காங்க. அது ஒரு பெரிய கஷ்டமாகவே என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது, அது மனித உருவில் நடந்துட்டுருக்குங்கிறத நான் அதிகமாக நம்புகிறேன். கண்டிப்பாக அடிக்கடி பௌர்ணமி ஆனாவே நாங்கள் வந்து கிரிவலம் போவோம். இப்போ சென்னை வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சீரியல் ஷூட் டேட்டு நம்மளுக்கு இஷ்யூ இருக்கிறதுனால நான் இப்போ அவ்வளோவா போகிறது இல்லை. ஸோ முன்ன சின்ன வயசுலலாம் சின்ன வயசுலேருந்து மாதம் மாதம் கிரிவலம் சுற்றிட்டே தான் இருப்போம். ரீசெண்ட் டேஸில் நான் போகிறது இல்லை. இல்லை இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி சித்தரோட அனுபவமோ இல்லை சித்தரை பார்த்த ஒரு எண்ணங்களோ எனக்குள்ளே வந்தது கிடையாது. நான் எதுக்குமே அடிக்ட் ஆக மாட்டேன். எனக்கு அப்படி தான், நான் சில விஷயங்களுக்கு வந்து ஐயோ இது இல்லைனா நம்மளுக்கு லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் இது தான் அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். ஏதோ ஒரு வைப், ஏதோ ஒரு உணர்வு எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு ஆறுதலையும் உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு குரல் கேட்காத ஒரு ஒரு இருக்கும், உருவம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கும். அது நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா கடவுள் என் கூட இருக்காருன்னு நான் உணர்றேன். உணர்ந்ததுனால நான் யாருடைய உருவத்தின் மேலேயும் என்னுடைய வழிபடுதலை நான் வைக்கல, நம்பிக்கையும் நான் வைக்கல. என்னோட நம்பிக்கை மட்டும்தான், என்னோட தன்னம்பிக்கை மட்டும்தான். அது எனக்கு தானாக உருவாகலை, ஒருத்தர் எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. என்னை சுற்றி இருந்த ஒரு ரெண்டு பேர் வந்து இல்லை உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை. எல்லாருக்குள்ளேயும் தன்னம்பிக்கை இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது வெளியில் தட்டி விடுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஸோ என் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் தட்டி விட்டார். ஸோ எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் நடிங்க பாஸ் ஆதவன். ஸோ அவர் உனக்குள்ளே முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை அவர் தட்டி விட்டதுனால தான் அது என்னால் உணர முடிஞ்சது. அந்த தருணத்தில் அவர் கூட இருந்தார். ஆமாம், இப்போது ஜென்ரலாக வந்து ஃபீமேல்ஸ்லாம் வந்து ருத்ராட்சம் போடக்கூடாது, அதுக்கு 1 முகம் 5 முகம் 3 முகம் இருக்குது, நிறைய வழிபடுதல் இருக்குது, அதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் 5 முகம் அப்படிங்கிறது யார் வேணாலும் போடலாம், அது ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயந்தான். அதை நம்ம சுத்தமாக பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் நிறைய இடத்துல அதை போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தேன், நிறைய இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம போடலாமா, ஒரு பொண்ணுக்கு வந்து நிறைய மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இருக்குது, அந்த சமயத்தில் வந்து ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னு நிறைய கேள்வி இருந்தது.
இருந்தது. நிறைய ஜோசியம் சொல்கிறவங்க, அப்புறம் கோவிலில் இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டு அதை நான் போட்டதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் சிரிச்சிட்டே இருக்கேன். நான் எல்லாமே எனக்கு வைப் வந்து டவுனாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அது கையில் வச்சுக்கும்போது அது எப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குல்ல, பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்கும்போது தூக்கம் வரும், புக்கு படித்தா தூக்கம் வரும், இளையராஜா சாரோட சாங் கேட்கும் போது தூக்கம் வரும்னும் போது நான் சாங்கை கேட்டுகிட்டே அந்த ருத்ராட்சம் அப்படி பிடிச்சிட்டு இருந்தேனா எனக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு பொருளாக நான் ருத்ராட்சம் பார்க்குறேன். தேங்க்யூ, நன்றி. Non-stop November, Shakti Vigadan digital subscription up to 50% offer. Ad-free experience starts from Rs. 49 only. Link in description. வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.